சாய் அன்பர்களே, மெய் அன்பர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறுகின்றது சாய் மதுரம் பஜனை பயிற்சி வகுப்பு. எல்லோரும் கேட்டு பயனடைவோமாக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் கருணையினாலே மற்றும் ஒரு சாய் மதுரம் நிகழ்ச்சி அவர் பாதாரவிந்தத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீங்க மறுபடியும் பிரதர் ராஜகோபால் வந்திருக்காரு. சாய்ராம் பியர்சி, சாய்ராம் அண்ணா. நீங்க நம்ம சாய் மதுரம் நிகழ்ச்சியில பார்க்க போற பஜன் வந்து பழையொரு பஜன், ரொம்ப மூவிங்கா இருக்கிற ஒரு பஜன், தரிஷ திக்காவு மேரே சாய் நந்தலாலா. பியூட்டிஃபுல் பஜன் அது, அது எத்தனை தடவை கேட்டாலும் இட் ரிமைன்ஸ் ஃப்ரெஷ். ஆமா ஆமா, ஃப்ரெஷ். இது வந்து 1940s 50s இருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைம்லயே வந்து அக்கண்ட பஜன்ல எல்லாம் பாட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப பழைய பஜன், அந்த பஜன் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல வழக்கம்படி நம்ம பண்ற மாதிரியே அதோட லிரிக்ஸ் பாத்துருவோம், வார்த்தைகளை பாத்துருவோம். தர்ஷ திகாவோ மேரே சாய் நந்தலாலா, தயா கரோ முஜே கிருஷ்ண கோபாலா, தேவகி நந்தன தீன தயாளா, மதுராநாதா மதன கோபாலா, சாய் நாராயண சதா கிருபாளா, தயா கரோ முஜே கிருஷ்ண கோபாலா. இந்த பஜனோட ஸ்ருதி வந்து ஜென்ஸுக்கு சி ஷார்ப் 1.5, இதே மகிளாஸ் பாடுறதா இருந்தா ஜி ஷார்ப், அது 5.5. ஆனா நம்ம பிச்சுக்கு தகுந்த மாதிரி, நம்ம வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கம்மியாவோ ஜாஸ்தியாவோ இது பாடிக்கலாம். இப்ப இந்த பஜனோட டியூன் கேட்போம். தரிஷ திகாவோ மேரே சாய் நந்தலாலா, 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 தயா கரோ முஜே கிருஷ்ண கோபாலா, 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 தேவகி நந்தன தீன தயாளா, தேவகி நந்தன தீன தயாளா, தேவகி நந்தன தீன தயாளா, தேவகி நந்தன தீன தயாளா, மதுராநாத மதன கோபாலா, மதுராநாத மதன கோபாலா, மதுராநாத மதன கோபாலா, மதுராநாத மதன கோபாலா, சாயி நாராயண சதா கிருபாளா, சாயி நாராயண சதா கிருபாளா, சாயி நாராயண சதா கிருபாளா, சாயி நாராயண சதா கிருபாளா, தயா கரோ முஜே கிருஷ்ண கோபாலா, தயா கரோ முஜே கிருஷ்ண கோபாலா.
தயா கரோ முஜே சாயி கோபாலா, தயா கரோ முஜே சாயி கோபாலா, தர்ஷ திகாவ் மேரே சாயி நந்தலாலா. ராகம் பீர் சிங், ஆனா அது சிந்து பைரவி. இட் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி அட்ராக்டிவ் ராகாஸ் அண்ட் இட் கிரியேட்ஸ் த பாவா ஆஃப் டிவோஷன். கண்டிப்பா நிறைய பஜன் இருக்குதுல்ல, இது வேற பஜன் வந்து ஜெய பாண்டுரங்க பிரபோ விட்டலா ஜகதோதாரா ஹரி விட்டலா. அப்படியே வந்து கை தானா வந்து கும்பிடுற மாதிரி வந்துடுறது இல்ல. அது மாதிரியே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஜானகி ஜீவனராம் கணேஷ சரணம் பரம பாவனம் சத்ய சாயினம் கஜானனம். சுவாமியோட அந்த பிள்ளையார் பதம் ஸ்ரீ கணேஷா சிவனி குமாரா ஸ்ருதஜன வினுத பிரபோ பிரபோ ஸ்ருதஜன வினுத பிரபோ. அதெல்லாம் வந்து சுவாமியோட ஒரு பழைய பாட்டு. சாயி மகாதேவா மூக்கா பாடகராவா, இதெல்லாம் வந்து சுவாமிய பாடுற பாட்டு. இதெல்லாமே வந்து சிந்து பைரவி, ரொம்ப அருமையான ராகம். அந்த ராகத்துல தான் வந்து இந்த பஜன். இந்த பஜனோட நோட்ஸ் வந்து எப்படின்னு கேட்போம். ஹார்மோனியம் வாசிக்கிறவங்க அவங்களுக்கு சௌரியமா இருக்கும். தர்ஷ திகாவ் மேரே சாயி நந்தலாலா, பாப ப பத ம ப ப ச நி சதா பா, பாப ப பத ம ப ப ச நி சதா பா, தயா கரோ முஜே கிருஷ்ண கோபாலா, கக க ம ம ம ச க ம த ம ரே சா, கக க ம ம ம ச க ம த ம ரே சா, தேவகி நந்தன தீனதயாலா, கமமதனி சாசனி ரேசா, கமமதனி சாசனி ரேசா, மதுரானாதா மதன கோபாலா, ககரி சரிணி பாபனி சகரிசா, ககரி சரிணி பாபனி சகரிசா, சாயி நாராயண சதா கிருபாலா, பத சனிரி சதா ப க பத சதா ப, பத சனிரி சதா ப க பத சதா ப, தயா கரோ முஜே கிருஷ்ண கோபாலா, க க க ம ம ம ச க ம த ம ரே சா, க க க ம ம ம ச க ம த ம ரே சா. நம்ம இந்த பஜனோட லிரிக்ஸ் அதோட மீனிங் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த பஜனுக்கு ரிலேட்டடா ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அது இன்னைக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்றது ஒரு பெரும் பாக்கியம். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது 1940s-லயோ 1940s-லயோ 1950s-லயோ. அது எப்ப நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அகண்ட பஜன், இது மாதிரி ஒரு குளோபல் அகண்ட பஜனுக்கு தான் நடந்தது. நம்ம இப்ப சுந்தரத்துல நம்ம இந்த நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அகண்ட பஜன் முடிச்சுட்டு நம்ம வந்து சுவாமி 94th பர்த்டேக்கு முன்னாடி கரெக்டா வந்து உட்காந்துருக்கோம். ஆமா ஆமா, டிவைன் இன்சூரன்ஸ் தான் சாமியோட. கோயின்சிடன்ஸ் இஸ் எ மிராக்கிள் வேர் காட் சூசஸ் டு பீ அனானிமஸ் சொல்ற மாதிரி அவர் வந்து அவர் கையெழுத்து போடல, அவ்வளவுதான் இந்த இன்சிடென்ட்ல. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் வே
ஆஃப் சாமி ஷோயிங் நம்ம கூட தான் இருக்காருன்னு. இது வந்து பெங்களூர்ல நடந்த ஒரு விஷயம். அகண்ட பஜன் நடக்கிறது. சாமி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு வந்து சாமி அந்த பஜன் ப்ரிப்பரேஷன் முன்னாடியே போயிட்டாரு. அங்கேயே சுவாமி உட்காந்து பஜன் ஆரம்பிச்சிருக்கு. பஜன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு சுவாமி பஜன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுக்கப்புறமா நடந்த ஒரு விஷயம் தான். ஆனா இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, முன்னாடி நடந்த விஷயம், அது முக்கியமா சொல்லணும். என்னாச்சுன்னா, ஒரு யங் டிவோட்டி யூத், அவர் வந்து சாமி அன்னைக்கு தங்கின்றது டாக்டர் பத்மநாபன் ஒரு டென்டிஸ்ட். முன்னாடிலாம் வந்து சாமி அவர் வீட்டில் தான் இருப்பார். ஒரு 2-3 நாள் சுவாமி அங்கதான் தங்குறாரு. இந்த அகண்ட பஞ்சனுக்காக வந்திருக்காரு சுவாமி புட்டபர்த்தியிலிருந்து. அப்ப சுவாமி அங்கதான் வந்து தங்கிட்டு இருந்தாரு. இப்ப டாக்டர் பத்மநாபனோட வீட்டுல தான் சுவாமி இருக்காருன்னு தெரிஞ்சு இந்த வாலிபர் வந்து என்ன பண்ணார்னா, சுவாமி பத்மநாபன் டாக்டர் பத்மநாபன் பக்கத்துல வந்து அவருக்கு பாவம் அந்த யூத்துக்கு வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ் லியூகோடர்மான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அவர் ஸ்கின்ல பூரா பேட்ச் 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 மாதிரி இருக்கும், ஒயிட் பேச்சஸ் ஒயிட் பேச்சஸ் மாதிரி பாக்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். அவரே வந்து வெளியில நம்ம வந்து மிக்ஸ் பண்றதுக்கெல்லாம் வந்து யோசிப்போம்ல இது மாதிரி இருக்கும்போது. அப்போ நிறைய வைத்தியம் பார்த்து எதுவும் கியூர் ஆகல. அதனால என்ன பண்ணிருக்காருன்னா, டாக்டர் பத்மநாபன் கேட்டிருக்காரு, இது மாதிரி நீங்க சுவாமி கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன கியூர் பண்ணு. இப்ப டாக்டர் பத்மநாபன் சொல்லிருக்காரு, இல்லப்பா அப்படிலாம் நான் வந்து சுவாமி கிட்ட சொல்ல முடியாது. சுவாமிக்கும் டிவோட்டிக்கு எப்பவுமே டைரக்ட் கனெக்ஷன், ஏஜென்டே தேவையில்லை, சுவாமி எப்பவுமே சொல்லிருக்காரு. அப்ப அதனால வந்து டாக்டர் பத்மநாபன் சொல்றாரு, இல்லப்பா நான் வந்து சுவாமி கிட்ட சொல்ல முடியாது, ஆனா நீ வந்து அகண்ட பஜன்ல வந்து கலந்துக்கோ, நீ ப்ரே பண்ணு. அப்ப நான் சொன்ன மாதிரி அவர் அகண்ட பஜனுக்கு வந்திருக்காரு இந்த வாலிபர். அப்ப சுவாமி வந்து பஜன்லாம் முடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பஜன் முடிச்சுட்டு 8 மணிக்கு கிளம்பி இந்த ஈவினிங் டின்னருக்காக டாக்டர் பத்மநாபன் வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டில் போயிட்டு அவர் வந்து சுவாமி டின்னர்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்காரு. திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு நைட் ஒரு 9:00 டைம்ல திடீர்னு வெளில வந்து டாக்டர் பத்மநாபன்ட்ட சுவாமி சொல்றாரு, பத்மநாபன் நம்ம கிளம்பி வந்து பஜன் நடக்கிற இடத்துக்கு போலாம். அந்த டைம்ல வந்து பெருசா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில. அப்ப டாக்டர் பத்மநாபன் சொல்றாரு, இல்ல சுவாமி நீங்க 2 மணிக்கே போயிட்டீங்க, ஒரு 6 மணி நேரம் இருந்தீங்க. இல்ல சுவாமிக்கு வந்து ஒரு டயர்டா இருக்க கூடாதுன்னு ஒரு ஒரு கன்சர்ன்ல வந்து அவர் சொன்னாரு. இல்ல சுவாமி அப்புறமா போலாமே, இல்ல இல்ல நான் இப்பயே போய் ஆகணும்னு வந்து சுவாமி சொல்லிட்டாரு. டாக்டர் பத்மநாபன் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தை கீதா அவர் டாக்டர் அவரே அழைச்சிட்டு சுவாமி போயிருக்காரு. அங்க பிருந்தாவன்ல போகும்போது சுவாமி கரெக்டா வந்து என்டர் ஆகும்போது அந்த டைம்ல இந்த வாலிபர் இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவர்ல அவர் வந்து தரிஷதி காவோ மேரே சாயி நந்தலாலான் பாடுற, ரொம்ப அழகா பாடுற அவர். அவர் வந்து அந்த பஜன் பாடிக்கிட்டு இருக்காரு. அதை கரெக்டா பாத்தீங்கன்னா, தரிஷதி காவோ மேரே சாயி நந்தலாலான்னு சொல்லும் போது எனக்கு தரிசனம் கூடு சுவாமின்னு சொல்லும்போது கரெக்டா சுவாமி உள்ளவராரு. இந்த வாலிபர் வந்து கண்ணை மூடிக்கிட்டே வந்து பாடிட்டு இருக்காரு. சுவாமி உள்ள வரதெல்லாம் அவர் கவனிக்கவே இல்லை. கரெக்டா வந்து சுவாமி இந்த டைமிங் எப்படின்னா, கரெக்டா அந்த பஜன் முடிக்கும் போது தயா கரோ முஜே கிருஷ்ண கோபாலான்னு முடிக்கும் போது கண்ணு திறந்தா பார்த்தா யார் தர்சனத்துக்காக இவர் வந்து இந்த ப்ரே பண்ணிட்டு இருக்காரோ அந்த சுவாமியே வந்து முன்னாடி நிக்கிறாரு. அவருக்கு வந்து என்ன பேசுறேன்னே தெரியல. உடனே சுவாமி என்ன பண்ணாருன்னா, அவருக்கு திருக்கரத்தால வந்து இப்படி அவர் அந்த வாலிபரோட தள்ள தொட்டு பிளஸ் பண்ணாராம். பிளஸ் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா அங்க எல்லாருமே பாக்குறாங்க, அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து இப்படியே வந்து போகல, அது மாதிரியே வந்து அந்த பேச்சஸ் வந்து பேச்சஸ் வந்து உடனே வந்து கியூர் ஆகுதான். எல்லாருமே தெரியுது அந்த வித்தியாசம் மறைஞ்சுட்டே வருது. வந்து எல்லாருமே வந்து அந்த பஜன் எல்லாருமே பாத்திருக்காங்க. இது மாதிரி ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிரேயரோட பவர்ல. இந்த மனிதனோட ஒரு சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா பிரார்த்தனை தான். அது கடவுளோட வீக்னஸ் ஒரே வீக்னஸ் இருந்து கேட்டா பிரார்த்தனை தான். பக்த பராதீனாய நமஹன் சொல்ற மாதிரி அந்த அந்த பிரேமை நடந்த பிரார்த்தனை பகவானுக்கு. ஆமா, இது வந்து நான் வேற யாரும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப அருமையா ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சுவாமி இது மாதிரி நம்ம அன்னைக்கு வந்து அந்த பிரார்த்தனை அந்த வாலிபர் பண்ண பிரார்த்தனைனால எப்படி அவர் முகத்தில் இருந்த பேச்சஸ் எல்லாம் போச்சோ அது மாதிரி என்னோட மனசுல வந்து சுவாமி நிறைய அசிங்கமா பேச்சஸ் பேச்சஸ் நிறைய இருக்கு. நம்ம பூர்வ சம்ஸ்காரம் கர்மா எல்லாமே இருக்கு, இந்த வாசனைகள் அதெல்லாம் வந்து சுவாமி உங்க கருணையினால அந்த பேச்சஸ் எல்லாம் போகணும்னு அவர் ரொம்ப அழகா ஒரு கருத்து கூட சொன்னாரு. அதுதான் அந்த பஜனையோட ஒரு பவர். எல்லா பஜனைக்கு பின்னாடி ஒரு கதை, அழகான அழகான கருத்து. ஏன்னா இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்னன்னா, நம்ம பஜன் பாடும்போது நம்ம வந்து அதை யோசிச்சு வந்து பாடலாம், ஒரு பாவம் பாவத்தோட பாடலாம், பாவம் வரும். ஆமா, இப்ப பாவத்துக்கு வேற விஷயம் என்னன்னா அதோட அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப வந்து நான் வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ண போறேன், இந்த பெனிஃபிட் ஆஃப் த லிசனர்ஸ், அந்த அர்த்தம் வந்து சொல்றதுக்கு லைன் பை லைன் மீனிங். இப்ப தரிஷதிக்காவோ மேரே சாயி நந்தலாலா வருது முதல்ல, அது என்ன அர்த்தம்? இந்த பஜன்ல வந்து இந்த தரிஷதிக்காவோ மேரே சாயி நந்தலாலா மேலாக பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆமா, எனக்கு தரிசனம் கொடுங்க சுவாமின்னு. ஆமா, அப்படின்னா இதோட மீனிங் என்னன்னா, அதோட அர்த்தம் என்னன்னா, சுவாமி நம்ம கண்ணுக்கு தெரியல,
அதை நம்ம விசாரம் பண்ணும். ஏன் சுவாமி நம்ம கண்ணுக்கு தெரியல, எது மறைக்கிறது சுவாமிய? சுவாமி ஆனா சொல்றாரு எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன்னு சொல்றாரு. அப்படின்னா நம்மளால அவரை பார்க்க முடியல, எது மறைக்கிறது நம்மள? கரெக்டான கேள்வி. ஆமா, அஜ்ஞானம். ஏன்னா எதை வந்து நம்ம பார்க்கணுமோ அதை பார்க்காம வேற எதையோ பாக்குறோம் நம்ம. ஆமா, திருமூலர் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். இது என்ன அர்த்தம்? நாலே நல்ல சிம்பிளா முடிச்சிட்டார். இதுல என்ன மீனிங்னா, ஒரு உட்டன் பீஸ வச்சு ஒரு தச்சன் வந்து யானை பொம்மைய பண்றான். நீங்க அந்த பொம்மைய யானையா பார்த்தா அது யானை, ஆமா, உட்டா பார்த்தா மரமா பார்த்தா அது மரம், ஆமா, அப்ப யானை தெரியாது. நீங்க மரமா அதை பார்க்கும் போது யானை தெரியாது, ஆமா, யானையா பார்க்கும் போது மரம் தெரியாது, மரம் தெரியாது. அதே மாதிரி பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரம்னா பரமாத்மா, ஆமா, அந்த பரமாத்மாவை பார் முதல் பூதம்னா இந்த அஞ்சு பூதங்கள், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இது அஞ்சும் சேர்ந்து பரமாத்மாவை மறைச்சிருக்க. அஞ்சுன்னு அந்த ஃபார்ம்லயே இல்ல, அதால ஆனதுல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே, ஆமா, இந்த பர்னிச்சர், இந்த வீடு, இதெல்லாமே வந்து இதால சேர்ந்துதான், இதை தவிர ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. இந்த அஞ்சு பூதமும் சேர்ந்து பரமாத்மாவை மறைச்சிடுறது. நம்ம அத அந்த ஐந்து பூதங்களா பார்க்கும் போது, ஆமா, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். நீங்க பரமாத்மாவை இதை பார்க்கும் போது இந்த பஞ்சபூதங்கள் தெரியாது, பரமாத்மா தான் தெரியவர். அந்த அறிவை கொடுக்க சொல்லி கேக்குற மாதிரி எனக்கு தோன்றது. கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல கருத்து. தரிசதிகாவோ மேரே சாய் நந்தலாலானா, என்னால உன்ன பார்க்க முடியல, நீ இல்லன்னு அர்த்தம் கிடையாது, என்னால உன்ன பார்க்க முடியல. அதெல்லாம் திகாவோ, காட்டு காட்டு என்ன பண்ணணும், எங்கேயுமே நீ என்ன பாரு, அதை பிராக்டிஸ் பண்ணு, அந்த பிராக்டிஸ்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குற மாதிரி எனக்கு தோன்றது. ஆமா, அதான் செகண்ட் லைன், தயா தரு முஜே கிருஷ்ணகோபால, அந்த ஞானக்கண்ணு குடுங்க, நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், தயா கரோ முஜே கிருஷ்ண கோபாலா. அந்த ஞானக்கண் எப்ப கிடைக்கும்? பகவானோட தயா இருந்தாதான் கிடைக்கும். அவரோட மெர்சி வேணும், அவரோட கருணை வேணும், அவரோட கருணை. இதுல கூட பகவத்கீதால கூட அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வந்து ஞான சக்ஷு கொடுத்து, அந்த ஞான கண்ணை கொடுத்துதான் அந்த விஸ்வரூப தர்சனத்தை காட்டுறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து பக்குவப்படலாம், ஆமா, அவனை பக்குவப்படுத்த வச்சு காட்டுறாரு. அந்த மாதிரி எனக்கும் காட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, அது அவரோட தயானால தான் நடக்கும். ஆமா, தயாக்கரோ முஜே கிருஷ்ணகோபால கிருஷ்ணகோபால. அதுக்கப்புறமா நம்ம தேவகிங்கிறது வந்து தேவகி நந்தனங்கிறது தேவகியோட பிள்ளைன்னு அர்த்தம், பிள்ளை. தீனதயாளா, இந்த தீனதயாளாங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு ஒரு அருமையான வார்த்தை. இது வந்து சஃபர் பண்றவாளுக்கு தான், அதாவது வாழ்க்கையில வந்து வர்த்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு தான் வந்து இதோட ஸ்வீட்னஸ் புரியும். இந்த தீன தயாலான்னு சொல்லும் போது, இப்ப நான் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லி சுவாமிய பாடும் போது தானா பக்தி வந்து அதிகரிக்கும். சுவாமி சொல்ல திக்குலேடி தேவுடே கதி அப்படிங்கிற சுவாமி, திக்கு இல்லாதவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். அது அதான் சொல்றது, நம்ம நம்ம வந்து சஃபரிங்ல இருக்கிறப்போ, வர்த்தத்துல இருக்கிறப்போ, துயரத்துல இருக்கிறப்போ மனம் வந்து சாதாரணமா வேற எதையுமே நடாம தானா போய் பகவான் கிட்ட உட்காரும். அது இயற்கை, எல்லாருக்குமே இயற்கை. இது அப்படி தானா உட்காரச்சு சுவாமிக்கு அவ கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு இது உண்டு, கருணை உண்டு. அதுதான் வந்து தீனதயாளான்னு சொல்ல, அதுக்கு காரணம் சொல்ல தெரியல எனக்கு. யார் வந்து துயரத்துல இருக்காளோ சுவாமிக்கு வந்து அவளை பார்த்து ஒரு ஒரு தனி ஒரு சூரியனுக்கு எப்படி பிரகாஷம் வருதோ அது மாதிரி இல்லாம ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். தேவகி நந்தன தீனதயாளா மதுரா நாதா, மதுரா நாதா, மதுராவோட தலைவன் மதன கோபாலனா, அவ்வளவு அழகு மதன மாதிரி அழகு, மதனாக்க மன்மதன், மன்மதன் அவனை மாதிரி அழகு, அப்பாவே அவர் தானே. ஆமா ஆமா, மன்மதனுக்கே அப்பானா அவர் எவ்வளவு அழகா இருக்கணும். கண்டிப்பா, மன்மதனோட அப்பாவே வந்து இவர் தானே, கிருஷ்ணர் தானே. மதன கோபாலா, கோபாலாங்கிறது வந்து
இந்த கோக்களுக்கெல்லாம் வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டு திருப்பி அங்க இன்னொன்னு வருது. இந்த கோங்கிறது யாரு? ஜீவாத்மான்னு சொல்லுவோம் ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ்ல. ஆமா, கிருஷ்ணாவதாரத்துல சாதாரணமா சொல்ல கோபாலா கோபாலன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆமா, கோபாலாங்கிறது பசுக்களை பார்த்துட்டவர், பசுக்களை பார்த்துட்டவர் கோபாலர், பசுக்களை பார்த்துட்டவர் கோபாலர். இப்போ பசுனா யாரு? அனிமல். ரெண்டு மீனிங் இருக்கு. நம்ம வந்து பசுங்கிறது ஒரு அனிமல் தான், இன்னொரு அர்த்தம் வந்து அதுக்கு வந்து மிருகங்கள்ங்கிற அர்த்தம். மிருகங்கள் இந்த சிருஷ்டியில இருக்கிறது எல்லாமே மிருகங்கள் தான், பசுக்கள் தான், சைத்தன்யமா இருக்கிறது எல்லாமே. அப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர் வந்து அதெல்லாம் பாலிக்கிறவர் தான் கோபாலர். அந்த மீனிங் தான் எனக்கு தோன்றது கண்டிப்பா கோபாலன் சொல்லும்போது. கண்டிப்பா நெக்ஸ்ட் லைன் வந்து சாயி நாராயண சதா கிருபால. சாயி நாராயண சதா கிருபாலான எப்பவுமே அவருக்கு கிருப தான், நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, அதாவது பகவானோட எனக்கு தெரிஞ்சு பகவானோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிறது வந்து கருணா 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 தான், சதா கிருபாலா. இப்ப எப்பன்னு இல்ல, எப்பவுமே நேச்சுரல் ஸ்டேட்டே வந்து கம்பேஷன் தான். கண்டிப்பா பகவான் அதான் சுவாமி வந்து ராமாவதாரத்துல வந்து ஒரு ஒரு சின்ன அனக்டோட் வரும். அதுல வந்து என்னன்னா, விபீஷணன் வரான் ராமனை பார்க்க. ராமனை பார்க்க வந்தாக்க சுக்ரீவன் சொல்றான், இவனை வந்து சேர்க்காத அப்படின்னு. அவர் வந்து சொல்றாரு, நான் உன்னோடவன் சொல்லி யாரு வந்தாலும் சரி, ராவணனே வந்தாலும் வந்து அவன் என்னோடவன் தான், எதுக்காகன்னு கேக்குறாரு. அண்ணாவோட சண்டை போட்டு வந்திருக்கான்னு சொன்ன உடனே உங்கதையும் மறந்துட்டியா நீ, நான் உங்ககிட்ட சரண் அடைஞ்சுட்டேன், நான் உன்னோடவன் சொன்னா யாரா இருந்தாலும் ராவணனாவே இருந்தாலும் அவன் என்னோடவன் தான். அந்த அளவு வந்து கருணை உண்டு கண்டிப்பா பகவானுக்கு. அவதாரத்தோட ஒரு மகிமையே அதுதான். அதான் வந்து சதா கிருபால. சதா கிருபாலனான பகவானுக்கு முன்னாடியும் வந்து இந்த பஜனையை வந்து நிறைய பாடிருக்காங்க இந்த பிரசாந்த நிலையத்துல. இப்ப பிரசாந்த நிலையத்துல வந்து இந்த பஜன் பாடும்போது எப்படி இருக்குன்னு கேட்கலாம். தர்ஷ திகாவ் மேரே சாயி நந்தலாலா, தர்ஷ திகாவ் மேரே சாயி நந்தலாலா, தேவகிநந்தன கிருஷ்ண கோபாலா, தேவகி நந்தன தீன மதன கோபாலா, சாய நாராயண சதா கிருபாலா,
कृपाला दया करो मुझे कृष्ण गोपाला दया करो मुझे कृष्ण गोपाला दया करो मुझे साईं गोपाला दया करो मुझे साईं गोपाला दर्शन दिखाओ मेरे साईं नंदलाल।